ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரசங்க குறிப்புகள் தொகுப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். புது வருட வாக்குத்தத்த செய்தி, வெளிச்சத்தின் ஆண்டு. செய்தியின் தலைப்பு, கர்த்தர் நமக்கு வெளிச்சமாயிருப்பார். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்பும் ஆனவர். சங்கீதம் 27:1. இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மை வெளிச்சத்தின் பாதையில் நடத்த போகிறார். இது நமக்கு கர்த்தர் தரும் வெளிச்சத்தின் ஆண்டு. இந்த வருடம் கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். கடந்த வருடத்தின் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். எப்படிப்பட்ட வெளிச்சத்தை இந்த வருடத்தின் நாட்களில் கர்த்தர் நமக்கு தருவார் என்று இந்த குறிப்பில் நாம் சிந்திக்கலாம். 1. சஞ்சலத்தை மாற்றி சந்தோஷத்தை அருளும் கர்த்தரது வெளிச்சம். இவ்விதமாக வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும். எஸ்தர் 8:16. கர்த்தாவே, நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும். கபடமில்லாத உதடுகளின் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிகொடும். உம்முடைய சந்நிதியிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக. உம்முடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்குவனவாக. சங்கீதம் 17:1-2. 2. உங்களுக்காக வழக்காடி நீதியை நடப்பிக்கும் கர்த்தரது வெளிச்சம். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்கு வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். மீகா 7:8-9. உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவேன். சங்கீதம் 37:6. 3. பாதை காட்டும் கர்த்தரது வெளிச்சம். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடாதபடிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன்பாக சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. யாத்திராகமம் 13:21-22. 4. பரிசுத்தத்திற்கு நேராக வழிநடத்தும் கர்த்தரது வெளிச்சம். என் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் என் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். சங்கீதம் 90:8. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. சங்கீதம் 119:105. என் ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் ஜாதியாரே, என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். ஏசாயா 51:4. 5. ஆத்துமாக்களை அழைத்து வரும் கர்த்தரது வெளிச்சம். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஏசாயா 60:3. இந்த புத்தாண்டில் கர்த்தர் யாவருக்கும் வெளிச்சமாயிருப்பார். கர்த்தருடைய வெளிச்சம் இந்த புத்தாண்டில் என்னென்ன செய்யும் என்பதை அறிந்தோம். இப்புத்தாண்டில் கர்த்தரது வெளிச்சம் யாவரையும் பிரகாசிக்க பண்ணும். உங்கள் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். கிறிஸ்தவர்களாகிய நாம் வேத வசனங்களை ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த பிரசங்க குறிப்புகள் தொகுப்பு வெளியிடப்படுகிறது. வளர்ந்து வரும் கிறிஸ்தவர்கள், ஊழியர்கள், ஜபக்குழு தலைவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். மேலும் இது போன்ற பிரசங்க குறிப்புகளை காண ஸ்கிரீன்ல தெரிகிற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அநேக கிறிஸ்தவ பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள கீழே கரெக்ட்ல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்திலேயே கூட இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா கீழே ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.